ஓட்டு கேட்டுன்னு வராருங்க. ரொம்ப அருமையான வேட்பாளர் கானா குயில் பாடகர், ஓட்டு கேட்டுன்னு வராருங்க. அவர் வந்தாக இந்த ஊருக்கு நல்லதை செய்வார், இது ஒரு வாய்ப்பு அவருக்கு. அவர் ஜெயிக்கணும், அவர் ஜெயிச்சா தான் எங்களுக்கு சந்தோஷம். கானாபாலனை வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கள். அவர் பேரு நம்ம கானாபாலா சார், அவர் சின்னந்தானே கிட்டாரு, எல்லாருமே ஓட்டு போடுங்க. கனியாபுரத்தில் ஃபுல்லாக அவர் பேர் தான் பரவி இருக்கு. ஜேஜே நகர் ஃபுல்லாக அவர் பேர் பரவிச்சு. காகித கப்பலில் கரை போய் சேர்ந்திடலாம். கானாபாலா வேட்பாளராக நிற்கிறாரு இந்த தொகுதியில், அவர் வந்தால் நல்லது. கானாபாலனை தான் வரணும் இந்த வாட்டி ஓட்டு போட்டேன். கண்டிப்பாக எங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு தான், எங்கள் பாலாக்கு தான் எங்கள் ஓட்டெல்லாம். வாழ்க்கையில் ஒரு நாள் நீயும் தான் ஜெயிச்சிடல. ஓ அக்கறைக்கு இக்கரே எப்பொழுதும் பச்சத்தை. ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில் நகர்ப்புற தேர்தல் ஆனது பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் வட சென்னையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவிக நகருக்கு உட்பட்ட 72வது வார்டில் கானாபாலா அவர்கள் நிற்கிறார். சுயேட்சையாக நிற்கும் கானாபாலாவுக்கு பொதுமக்களுடைய வரவேற்பும் மகிழ்ச்சியுமானது அதிகமாக உள்ளது என்று சொல்லலாம். நம்மளுடைய கானாபாலா இருக்கிற அவர்கிட்ட கேட்டு சொல்லுவோம். அண்ணா வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா. ஜி தமிழ் நியூஸ் சார்பாக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கு. நன்றி. கானா பாலமுருகன் எப்படி, கானாபாலாவானது எப்படி? கானாபா இப்போ நிறைய மரணங்கள் இங்கே பாடியிருக்கீங்களே, ஏகப்பட்ட மரணங்கள். என்னுடைய வாழ்க்கை பயணமே வந்து பார்த்திங்கன்னா கன்னிகாபுரம் வாவிஸ்னர்லாம் ஏகப்பட்ட டெத்தில் பாடியிருக்கிறேன். நல்ல மிகப்பெரிய பயிற்சி, சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் பாடல் பாடணுன்ட்டு. அதுக்கு முதல் சோக பாடல் பாடி தான் என்னுடைய வாழ்க்கை தொடங்குச்சு. அதுக்கப்புறம் தான் சினிமாவில் நான் வந்து பாட்டு பாடினேன். வழக்கறிஞராக இருந்துட்டு இப்போ வந்து இந்த திரைத்துறையில் வந்துட்டு இப்போ அரசியலில் வந்து நீங்கள் வந்து கால் தரம் பதிச்சிருக்கீங்க. ஆமாம். இது எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்து நாங்கள் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்கே இருக்க மக்கள்லாம். இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, அரசியல் வந்து நான் இந்த நிரந்தர வாழ்க்கை கிடையாது. அரசியல் என்னுடைய பகுதி மக்களுக்காக. நான் இங்கே தான் வாழ்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன். 1970 பிறந்தேன், 51 ஆயிடுச்சு. 51 முடிஞ்சு 52 ரன்னிங் ஆகுது. இந்த ஏரியாவில் தான் இருக்க போகிறேன். டெத்து மரண நாள் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன். அதனால் இவங்களுக்கு ஒரு பிரதிநிதியாக வரலாம். பிரதிநிதினா ஏதோ சினிமாவில் வந்து ஃபேமஸாக இருக்காருன்னு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. நான் எல்லோரும் வீட்டுக்கும் நல்லது கெட்டது வந்துருக்கணும், ஊர் பிரச்சனைக்கு வந்துருக்கணும், எல்லோரும் மத்தியும் நல்லவனாக பேர் எடுக்கணும், அமைதியாக இருக்கணும், எந்த விதமான குற்ற செயல்கள் ஈடுபடக்கூடாது. அவங்கள பற்றி நான் வந்து யோசிக்கணும், அவங்க நல்லா இருக்கணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேணும். இப்படி ஒரு பண்பாடு இருந்தால் தான் தேர்தல் நிற்க முடியும். சினிமாவில் ஃபேமஸ்ஸு காசு பணம்லாம் வச்சு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் முன்கூட்டியே நான் வந்து மக்கள்கிட்ட பழகியிருக்கணும். பழகிருந்தால் தான் பாருங்கள், யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தெருவில் ஓட்டு கேட்டு போகிறேன், யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாம் என்னுடைய அக்கா தங்கச்சி உறவினர்கள் அந்த மாதிரி தான். இப்போ 3வது முறையாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறீங்க. ஏற்கனவே 2004, 2006, 2011 அந்த பீரியடில் நின்னீங்க. ஆமாம். சுயேட்சையாக நிற்கிறதுக்கு என்ன காரணம்? திமுக அதிமுகவோட சேர்ந்து இணைஞ்சு நின்றுக்கலாமே, ஏன் அப்படி வந்து சுயேட்சையாக நிற்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, திமுக அதிமுகன்னு பார்த்தீங்கன்னா கட்சிகள் மொத்தம் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில்? 20 கட்சிகள் இருக்குமா? 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்குது. ஒரு கட்சியில் நான் இணைந்தால் மீதி கட்சிக்கு நான் விரோதி தானே. இன்றைக்கி ஒரு நாள் இல்லை, காலம் ஃபுல்லாக நான் விரோதி. அதே நேரத்தில் நிறைய பிரதிநிதிகள் மாறுவாங்க. இன்றைக்கு ஒரு ஆட்சி இருக்கோம், நாளைக்கு ஒரு ஆட்சி இருக்கோம், இல்லை மீண்டும் இதே ஆட்சி கூட தொடரலாம். மக்களுக்கு நல்லது செய்து மீண்டும் இதே ஆட்சி கூட தொடரலாம். அதில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே நிற்கிறோம். நான் வந்து இந்த அரசியலை நுழைஞ்சு சினிமாவை காட்டி அரசியலை நுழைஞ்சு மக்களை ஏமாத்தினேன், அப்படிலாம் வரல. நான் மக்கள் கூடயே வாழ்ந்து மக்களுக்கே சர்வீஸ் பண்ணி அவங்க கூட இருக்கிறேன். இனி வரும் காலத்தில் அவங்க கூட தான் வாழ போகிறேன். நம்பிக்கை இருக்குது. எல்லா கட்சிக்காரும் ஓட்டு போடுவாங்க, எல்லா கட்சிக்காரும் ஓட்டு போடும். இது உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி என்பது நம்மளுடைய அர்ஜென்ட்டுக்கு ஆபத்துக்கு பார்த்த முகம் தெஞ்சவங்க மாமா மச்சா இப்படி இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இங்கே வந்து வெளியூர்லேருந்து யாரும் வந்து இங்கே வந்து ஜெயிக்க முடியாது. வெளியூர்லேருந்து நின்று உள்ளாட்சியில் ஜெயிக்க முடியாது. அதே நேரத்தில் சுயேட்சையாக ஜெயிக்க முடியாதுலாம் கிடையாது. சுயேட்சையாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சுக்கிறாங்க, சுயேட்சையாக வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சுக்கிறாங்க. இப்போ நான் கடந்து முடிந்த பஞ்சாயத்து தேர்தலில் எவ்வளோ பேர் ஜெயிச்சுக்கிறாங்க. அதில் வந்து எனக்கு ஜெயிக்க கண்டிப்பாக வாய்ப்பு, நான் தான் நிச்சயமாக ஜெயிப்பேன். இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து உங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாம் என் சொந்த வீடு சார், எல்லாம் தெரிஞ்ச வீடு. இங்கே வந்து நான் வந்து ஒரு 10 பேரை கொண்டு வந்து நான் பட்டாசு வச்சு பேண்ட் வச்சு வரணுன்னே கிடையாது. நான் வந்தாலே எல்லாம் தெரிஞ்சவங்க தான், எல்லாமே
என்னை வரவேற்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. அதில் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லார் வீட்டு வாசலையும் நான் போகிறேன், சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன், அவங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு தான் நான் வருவேன். இன்றைக்கி அவங்களோட இல்லம் தேடி வருது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன். இது வந்து பெரிய டூருக்கு போய் பெரிய ஊருக்கு போனாலும் அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்காது. நான் அக்கா தங்கச்சி மாமா அண்ணன் பழைய உறவுகள் காலேஜ் கூட படிச்சுங்க, கிளாஸ்மேட் படிச்சுங்க, கிரவுண்டில் விளையாடணுங்க, அவங்களெல்லாம் பார்க்கப்ப ரொம்ப சந்தோஷமாக, நேரடியாக பார்க்குற லைவாக பார்க்குறேன். அவர் எவ்வளோலாம் இது பண்ணார், அவர் அரசியலில் சம்பாதிக்கல, எதுவுமே சம்பாதிக்கல. அவர் வந்து ஊர் மக்கள் வந்து அவர் வர்ணம் தான் எதிர்பார்க்குறாங்க. அவர் வந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி மகளிர் குழு எல்லாத்துக்குமே தனியாக தனிப்பட்ட மனசுனா வந்து படத்தில் இது பண்ணி அந்த மக்களுக்கு அந்த பணத்தை அவர் கொடுத்துனுக்குற அரசியல் சம்பாதிக்கல எதுவுமே இல்லை. இது ஒரு வாய்ப்பு அவருக்கு. அவர் சாதாரணமாக சினிமா துறையில் சம்பாதிச்ச பணத்தையே ஏழைங்களுக்கு எல்லாமே செய்கிறார். வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள்கள்லாம் நிறைய, இந்த வெள்ளக்காலம் வெள்ளம் வந்த நேரத்துலலாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்னும் அவர் கவுன்சிலர் ஆகிட்டால் கண்டிப்பாக அந்த வார்டுக்கு நல்லா சுத்தம் பண்ணுவார், நல்லா எல்லாருக்கும் நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். வடசென்னை மக்களுக்கு இன்னும் என்னென்னா நல்லது செய்யணும்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது நீங்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன மாதிரியான மேற்கொண்டு இது நல்லதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம் சார், இப்போது மக்களோட தேவைகள் அதிகரிக்குதுல்ல. இப்போ நான் இருக்கிறேன், திருமணம் ஆயிடுச்சு, என்னோடய மனைவி நதியா, என்னுடைய மகள் வந்து அபிமன்யா, என்னோடய மகன் அபிமன்யு. இப்போ நாங்கள் நாலு பேர் ஒரு வீட்டில் இருக்கிறோம். நாளைக்கு வருங்காலத்தில் என்னோடய மகனுக்கு கல்யாணம் வரப்போ நான் வந்து இன்னொரு வீடு வந்து அவனுக்கு மேலே கட்டி தான் தரணும். அந்த காலத்தில் போட்ட நம்ம ட்ரைனேஜ் இருக்கலாம், அந்த காலத்தில் குழா இருக்கலாம், குடிநீர் வசதிலாம் இருக்கலாம், சுகாதாரத்து வந்து கம்மியாக இருக்கலாம், குப்பைகள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ரொட்டீனாக வருது, தீர்வு கிடையாது. திடீர்னு கார்ப்பரேஷனில் வந்து ஊரில் இருக்கிற எல்லா குப்பையும் எடுத்துட்டா நாளைக்கு போட எப்படி போடாது முடியும்? அப்போ நான் யாரும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்லாம் தான் குப்பை சேராது. அதில் ரொட்டீனாக வரக்கூடிய நிகழ்வுகளை வந்து நான் வந்தேனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் ஒரு அன்பாக நம்ம கேட்டு எனக்கு மேலே பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. நான் கிடையாது, கடைசி தான் இதுக்கு மேலே எலெக்ஷனுக்கு. இது கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, மேலே ராஜ்யசபா, லோக்சபா இருக்குது, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, தமிழ்நாட்டோட சிஎம், இப்படி தான் இருக்குது. என்னோடய பதவி கடைசி. நான் ஒர்க் பண்ணிவிட்டு மக்களை தயார் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஆலோசனை பண்ணி அவங்க வீட்டில் நல்லது கெடுதலாம் போயிட்டு வந்து தான் எலெக்ஷன் நிற்கிறேன். நான் சும்மா இதை சினிமா லேபிள் வச்சுலாம் நிற்கலை. பாட்டு பாடுறேன், நான் நம்ம பாட்டு பாடத்தை கேட்டு மயங்கி ஓட்டு போட்டுருவோம் அப்படி கிடையாது. பாட்டு பாடின அப்படின்னு பார்த்தா எனக்கு மேலே எவ்வளோ பேர் பாட்டு படிக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து நேரம் ஜெயிச்சிடலாம். பாட்டுக்கு உண்டான ஓட்டு கிடையாது, இது உழைப்பு. நான் அவங்க கூட அவங்கக்கிட்ட நான் நேர்மையாக நடந்துக்கணும், நான் நல்லவனாக நடந்துக்கணும், நான் எளிமையாக நடந்துக்கணும், இதெல்லாம் பார்த்து தான் ஓட்டு போடும். இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு நீங்கள் எதனா பாடலுக்கு எதனா பாடியிருக்கீங்களா? இப்போ ஒரு பாட்டை பாட முடியுமா எங்களுக்கு? இல்லை, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து நேற்று தான் எனக்கு சின்னம் கிடச்சிக்குது, கிட்டார் சின்னம். நேற்று ஈவினிங் 4 மணிக்கு கிடச்சிது. இன்றைக்கி வந்து மாநகராட்சி மண்டலத்தில் வந்து அப்சர்வர் தேர்தல் நடத்துகிற அதிகாரிகளோட மீட்டிங் இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு உட்காந்து பாட்டு எழுதணும். என்ன பா உங்களுடைய பாடல் எதனா ஒன்று பாருங்கள், உங்களுக்கு டெடிகேட் பண்ணிக்கிற மாதிரி நல்லா மோட்டிவேஷனாக. காகித கப்பலில் கரை போய் சேர்ந்திடலாம், வாழ்க்கையில் ஒரு நாள் நீயும் தான் ஜெயிச்சிடலாம். ஓ அக்கறைக்கு இக்கறை எப்பொழுதும் பச்சத்தை. பாஜகல உங்க அண்ணன் கபிலன் இருக்காரு, நிறைய பேர் பேச்சு பொருள் என்ன ஆயிருக்குன்னா, இவர் பாஜகல நின்று இருக்கலாமே, ஏன் சுயேட்சை நிற்கிறாரு, பாஜக வந்து அவங்க அண்ணனோட சிபாரிசுகள் வந்துருக்குமே அப்படின்ட்டுலாம் ஒரு பேச்சு பொருள் வருது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள், ஏன் பாஜகவில் நிற்கல சுயேட்சை நிற்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் பிரதர் வந்து அவரு கட்சியில் அவர் சேர்றார், கட்சி அவருக்கு பிடிக்குது. நான் வந்து ஒரு பாடகராக இருக்கிறேன், ஒரு கட்சி பாட முடியுமா? எல்லா கட்சியும் பாட்டு பாடணும், எல்லாமே என்னை கூப்பிடுவாங்க கச்சேரிக்கு. அதை இப்போ கட்சியில் சேர்ந்து மற்ற கட்சி யாரெல்லாம் பாட்டு பாட கூட மாட்டாங்களே, அதெல்லாம் எனக்கு தொழில் ரீதியாக வந்து நான் சுயேட்சையாக தான் இருக்கிறோம். எப்பவுமே இன்றைக்கில் எப்பவுமே இருக்கணும். நான் எந்த கட்சியிலும் அடிப்படை உறுப்பினர் கிடையாது, எந்த கட்சியில் நான் சேர்ந்ததும் கிடையாது, எந்த கட்சியில் நான் சீட்டு கேட்டு எனக்கு கொடுக்கலன்ட்டு இப்போ நான் தனியாக நிற்கல. ஆரம்பத்துலேருந்தே தனியாக நிற்கலன்ட்டு ஒரு வெறித்தனம். 2 டைம் வந்து 2006 நான் வந்து 2ஆம் இடம் வந்தேன், 2011 2ஆம் இடம் வந்தேன். இந்த 3வது தடவை கண்டிப்பாக நிச்சயமாக நான் தான் ஜெயிப்பேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓட்டு கேட்டுன்னு வராருங்க, ரொம்ப அருமையான வேட்பாளர் கானா குயில் பாடகர், ஓட்டு கேட்டுன்னு வராருங்க. அவர் வந்தாக இந்த ஊருக்கு நல்லது செய்வார், இது ஒரு வாய்ப்பு அவருக்கு.
அவர் ஜெயிக்கணும், அவர் ஜெயிச்சா தான் எங்களுக்கு சந்தோஷம். கணபாலனை வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கள். அவர் பேரு, அவர் பேரு நம்ம கணபாலா சாரு, அவர் சின்னந்தானே கிட்டாரு, எல்லாருமே ஓட்டு போடுங்க. கனியாபுரத்தில் ஃபுல்லாக அவர் பேர் தான் பரவி இருக்கு, ஜேஜே நகர் ஃபுல்லாக அவர் பேர் பரவிச்சு. காகித கப்பலில் கரை போய் சேர்ந்திடலாம். கணபாலா வேட்பாளராக நிற்கிறாரு இந்த தொகுதியில், அவர் வந்தால் நல்லது. கணபாலனை தான் வரணும் இந்த வாட்டி ஓட்டு போட்டேன், கண்டிப்பாக எங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு தான், எங்கள் பாலாக்கு தான் எங்கள் ஓட்டெல்லாம். திருவிக்கா நகர் 72வது வார்டில் சுயேட்சையாக நிற்கிறேன் அண்ணன் கணபாலா சொல்லியிருக்காரு. இந்த வடசென்னை மக்களுக்கு வந்து இவர் என்ன என்ன மாதிரியான நல்லதெல்லாம் செய்வோன்ட்டு சொல்லியிருக்காரு. மீண்டும் வேறொரு காலத்தில் சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசன்.